the one and only Portisali. Portisali Rafael, shirts and trousers. புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் கவிஞர் மதன் கார்கி கூட தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் உரையாடல் அடல் அப்படின்னே சொல்லலாம் கோட்ல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஜயோடைய வாய்ஸ்ல வெளியாகியிருக்க அது எழுதின பெருமை வந்து கவிஞர் மதன் கார்கே சாரும் மதன் கார்கியோடைய வரிகளுக்கு நான் பெரும் ரசிகை இணைய மாதிரி நிறைய ரசிகைகளும் இருப்பீங்க ஸோ அவர்கிட்ட இந்த கோட் பாடல் எழுதின அனுபவத்தையும் அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தியும் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கோட்டோட சிங்கிள் ரிலீஸ் ஆகுறப்போ அத விஜய் பாடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கிறப்போ இந்த பக்கம் மதன்கார்கி எழுதி இருக்காருங்கிற ஒரு பெருமகிழ்ச்சி தான் எனக்கு வந்து ரொம்ப ஆட்கொண்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சோ உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இடைவெளி வந்துருச்சு இல்ல சார் விஜய் சாருக்கு பாட்டு எழுதி சோ அத வந்து வெங்கட் பிரபு சார் சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அது வெங்கட் பிரபு எடுத்த முடிவா இல்ல இவன் எடுத்த முடிவா வெங்கட் தான் அவர் தான் டிசைட் பண்ணுவார் எந்த பாட்டு யார் பண்ணணுன்ட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு மெலடி ஒன்று அனுப்பிட்டு ஒரு பாட்யூன் அனுப்பியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார் பாட்டு கேட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன்

வந்து அவருடைய அரசியல் வருகைக்காகவே மதன் கார்க்கு ஒரு ஃபீல் ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் எழுதினப்போ அது எப்படி நீங்கள் ரெண்டு மீனிங் சொன்னீங்கன்னா ரெண்டு மீனிங் இல்லை நிறைய மீனிங் இருக்குது பார்ட்டிக்கு ஸோ இன்னும் நிறைய மீனிங் இருக்கு கண்டிப்பாக ஸோ அதுவும் நீங்கள் சொன்ன ரெண்டு பொருளையும் ஏன்னா ஒரு பார்ட்டின்றது ஒரு கொண்டாட்டம் ஸோ ஒரு ஒரு கேம்ன்றது ஒரு கேம் ஒரு பார்ட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு பார்ட்டி ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒரு பார்ட்டி ஒரு ஃபுட்டுக்குன்ட்டு எடுக்கிறது அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பாட் அது மாதிரி எனக்கு எந்த பார்ட்டினாலும் அது இது சூட் ஆகணும் ஸோ அது எப்படினாலும் நிறைய மீனிங்ஸில் இதை எடுத்துக்கலாம் ஒரு மீனிங்கில் எழுத வேணாம் இந்த பாட்டன்றதான் எனக்கு நான் கொடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஏன்னா பிரபு படத்திலேயே ஒரு நாலு அஞ்சு பார்ட்டி சாங்ஸ் வந்திருக்கு அதில் நானே ஒன்று ரெண்டு எழுதியிருக்கேன் ஸோ இந்த பார்ட்டி சாங் எல்லாத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னும் போது இதில் நிறைய அந்த ஒரு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது அதில் அதை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வீடியோ கேம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வீடியோ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது மல்டிப்ளேயர் வீடியோ கேம்ஸ்லாம் எல்லாம் அது அது பார்ட்டி மோட்னு சொல்லிருக்கோம் பார்ட்டி மோட் போனீங்கன்னா நீங்க நான் மூணு நாலு பேர் சேர்ந்துட்டு நீங்க விளையாடலாம் போயிட்டு நீங்க சேர்ந்து ஹண்ட்க்கு போலாம் சேர்ந்து அந்த கேம் விளையாடலாம் you can start a campaign together so இதுல மைக்க நீங்க மாட்டிக்கிட்ட நீங்க யூ can கனெக்ட் மத்தவங்க கூட மைக் மாட்டுறது வந்து ஒரு வீடியோ கேம்ல இன்னொருத்தவங்க கனெக்ட் பண்ற மாதிரி மைக்க கையில எடுக்கட்டுமான்றது வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல நீங்க ஒரு பாட்டு பாடுறதுக்கும் எடுக்கலாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எடுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு எடுக்கலாம் ஒரு பார்ட்டில கரியோ கையில பாடுறது அது மா இதெல்லாமே என் மைண்ட்குள்ளே வந்துச்சு ஒரு மைக்க கையில எடுக்கட்டுமா அப்படின்ட்டு இதுதான் அந்த பாட்டுல இருக்கிற நிறைய லைன்ஸ் வந்து நீங்க குடிமக்கள் தான் என் கூட்டணின்னும் போது அந்த குடிமக்களுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு ஒன்னு சோ அந்த மாதிரி மீட்டிங்கையும் கொண்டு வரலாம் இந்த வேர்ட் பிளே நிறைய திங்ஸ் இந்த சாங்ல இருக்கு உள்ள சின்ன சின்னதா இருக்காங்க அங்கே எல்லாமே ஹிடனா இருக்கும் ஆனா அதை நீங்க ஒரு மல்டிபிள் டைம்ஸ் கழிச்சு கேட்கும்போது ஒவ்வொன்றும் வெவ்வேற மீனிங்ல ஒன்று வரும் சோ இந்த சாங் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நீங்க இதை போட்டு விட்டிங்கனாலும் உங்களோட ஃபேவரட் ஹீரோ நடந்து போட்டு போகும்போது நீங்க இந்த சாங் போட்டு விட்டீங்கன்னாலும் அங்கேயும் பொருந்தும் ஒரு வீட்டில் நீங்க ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சு சின்ன குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு விசில் போடுறாங்கன்னா அங்கேயும் அது பொருந்தும் எதுவும் அதான் அந்த ஒரு திங்கில் கொண்டு போக வேணாம் தான் ஸோ வீடியோ கேம்ல கேம்பெயின்னு நான் என்ன சொன்னேன் கேம்பெயின்றது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கேம்பெயின்னா நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஒன்று ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இஸ் அ பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின் ஷாம்பெயினோட ஒரு பிராண்ட் கேம்பெயின்ன்றது சோ அது ஒரு மூணாவது மீனிங் ஒன்று வருது இது மாதிரி கேம்யின் மல்டிபல் மீனிங்ஸ் வீடியோ கேம்ல ஒன்று இந்த இதில் ஒன்று அப்படின்றது

அந்த மொழிநடை வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பேசுகிற ஒரு மொழிநடையில் வேணுன்றதுக்காக கொண்டு வர்றது தான் அப்பாவோட பாட்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்வசி ஊர்வசி டிக்கெடி ஊர்வசி பாடல் ஆகட்டும் ஸோ இது மாதிரியான செலிப்ரேஷன் சாங்ஸில் நிறைய அவங்களும் வந்து ஆங்கில சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய இல்லை ஆனால் பயன்படுத்தியிருக்காங்க நிறைய பாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க எனக்கு நான் வந்து இந்த டிசிஷன் வந்து அந்த பாட்டு யாருக்கு போகுது யார் அந்த பாட்டை கேட்க போறாங்க அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் நான் யுவன் வெங்கட் பிரபு மூணு பேரும் இதான் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே சில சொற்கள் அது மாதிரி நம்ம அவங்க பேசுகிற மொழியில இதை தான் சொல்லுவாங்க இந்த சொல் சொல்ல மாட்டாங்கன்ட்டு நம்ம அந்த சொல் பயன்படுத்துறது இதுவா இருக்கு எனக்கு பர்சனலாக இது பிடிக்குமா தமிழ் எழுதுறது பிடிக்குமான்னு கேட்டி கண்டிப்பா தமிழ் தான் பிடிக்கும் ஆனா இந்த பாட்டு வந்து ஒரு இளைஞர்களுக்கு போய் சேரணுமா இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போய் சேரணுமா அப்படின்னு கேட்டால் அது இளைஞர்களுக்கு போய் சேரணும் அதில் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் கூட இதெல்லாமே கலந்து பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்த பாட்டு வந்து பாடுறதுக்கு முன்னாடியே விஜய் கேட்டுட்டாரா இல்லை பாடினப்போ தான் கேட்டாரா அவருடைய அந்த வரிகள் கேட்டு ரியாக்ஷன்லாம் என்னவா இருந்தது நீங்கள் அப்போ இருந்தீங்களா பாட்டு ஒளிப்பதிவு போது நான் இல்லை இந்த பாட்டு அவர் பூஜையில தான் அவரை நான் சந்திச்சேன் அந்த பூஜையில தான் வெங்கட் பிரபு கிட்ட கேட்டேன் நம்ம இந்த பாட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம்னு கேட்டேன் அவர் ரெக்கார்ட் ஆகும் பாட்டு ஷூட்டிங் பண்ணி வச்சுனாரு ஸோ அந்த பாட்டு ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு ஸோ அது எனக்கு எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனா விஜய் அவர்கள் வந்து அந்த பாட்டு பூஜையில மீட் பண்ணப்போ பாட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னார் தென் வந்து அவர் உங்களுடைய வரிகள்ல பாடுறப்ப கூகுள் கூகுளா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எது அவருடைய ஃபேவரேட் இல்லாட்டி உங்களுடைய ஃபேவரேட் வந்து எதுன்னு சொல்ல முடியுமா முதல் பாட்டுன்றதுனால கூகுள் கூகுள் ரொம்ப அவர் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன் அஸ்கு லஸ்கா பண்ணேன் கூகுள் கூகுள் பண்ணேன் செல்ஃபி புள்ள எல்லாமே மூணுமே பெரிய ஹிட்ஸ் ஆக்சுவலி இப்போ விசில் போடுறதில் அவர் பாடினதில் எனக்கு கூகுள் கூகுள் எனக்கு எனக்கு பர்சனல் ஃபேவரெட் வந்து அது அதில் அவரோட க்யூட்னஸ் அவரோட அந்த குறும்புத்தனம்லாம் ரொம்ப நிறைய ரொம்ப அழகாக வந்திருக்கும் அதே மாதிரி செல்ஃபி புள்ள பாட்டும் பிடிக்கும் இந்த பாட்டும் நான் ரொம்ப என்ஜாய் இருக்கேன் வேறு பாட்டுகளும் எழுதியிருக்கீங்களா இல்லை இந்த ஒரு பாட்டு தானே இந்த படத்தில் இந்த ஒரு பாடல் தான் இந்த படத்தில் கங்கை சார் ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க தம்பி கபிலன் வைரமுத்து அவர் ஒரு பாடல் பண்ணியிருக்காரு விவேக் ஒரு பாடல் பண்ணிருக்காரு அறிவு ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஐந்து பாடல்கள் இருக்குது இந்த படத்தில் சார் நீங்கள் இந்த புது வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அதை வார்த்தைகள்னு சொல்கிறத விட மொழின்னு சொல்லலாம் இல்லையா அதை நீங்கள் உங்கள் ட்ராவல் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை உங்கள் மனிதர்கள் யாராவது மூலமாக கண்டுபிடிக்கிறீங்களா புத்தகம் மூலமாக தேவைதான் ஏன்னா நிறைய சொற்கள் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சொற்கள் நம்ம வந்துட்டு இருக்கு நம்ம புது ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் புதுசா மாறிக்கிட்டே இருக்கு நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நாளாக இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே அதுக்குள்ள புது புது ஒகபுலரி நமக்கு வருது இந்த ஒகபுலரி நமக்கு இருக்குது இருக்கு வந்துச்சுனாலும் அது தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம் தமிழில் இவ்வளோ பெருசா இருக்கலாமா இது இன்னும் சின்னது பண்ணலாமான்ட்டு என்னோடய என்னோட மொழி குழு ஒன்று இருக்குது ஸோ நாங்க வந்து தினம் தினம் இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நல்ல ஒரு டீம் ஒருத்தங்க இருக்காங்க லிங்குவஸ்ட் இருக்காங்க ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க இவங்களை வச்சுட்டு நம்ம அந்தந்த துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூட நாங்கள் பேசிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்கு எடுத்துகிட்டு இருக்கு மொழிகள் உருவாக்குறது தமிழ் வச்சுவல் அகாடமி அகரமுதலி திட்ட இயக்ககம் எல்லாமே வந்து இது இதை கொண்டு வரணும்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு உதவியாக நிறைய நான் எங்களோட சொற்களை எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுக்கறது அவங்களோட சொற்களை வந்து நிறைய அதுக்கான பொருள் எல்லாம் கொண்டு வர்றது எல்லாமே இருக்கோம் இப்போ வந்து விஜய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோடைய சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாரு அவருடைய கட்சியே வந்து அவர் அறிவிச்சிட்டார் இல்லையா ஸோ அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு பாடல் வேணும் அப்படின்னு தேவைப்படும்போது போது கார்கி கிட்ட கேட்டால் கார்கியோடைய மனநிலை என்னவாக இருக்கும் எனக்கு நண்பர்கள் கேட்டால் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் எப்போவுமே நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது மாதிரியான பாடல்கள் பண்ணியிருக்கேன் நம்ம திமுக அரசில் இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்ட சமயத்தில் ஸ்டாலின் தான் வராரு பாட்டு பண்ணப்போ எனக்கு ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது எப்போவுமே நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் அவங்களோட கொள்கைகள் ஏதாவது ஒன்றத்தை விளக்கணும் அப்படின்றதுக்கு ஏன்னா பாடல்கள் ரொம்ப நல்ல ஒரு டூல் டூல் தான் ஏன்னா நம்ம தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு படமும் வெவ்வேறு ஐடியாலஜி இருக்குது அந்த அந்த படத்தோட ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போகிறதுக்காக பண்ணுறோம் இது மக்களுக்கு நன்மை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற சமயத்தில் அவங்க அந்த கொள்கைகளை கொண்டு போகணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக நண்பர்கள் கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் தென் கங்குவார் எப்படி வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்துட்டு டப்பிங் போயிட்டு இருக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவிகிதம் வந்து குரல் பதிவு முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நிறைய பணிகள் இருக்குது அதில் எல்லாம் ரொம்ப சூர்யா சாரோட எஃபர்ட்லாம் அதில் பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு நியர்லி ஒரு ரெண்டரை வாரம் பேசினார் அவரோட கேரக்டருக்கு மட்டும் அவ்வளோ அந்த வாய்ஸ் அதில் இருந்து ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் மீறி டெய்லியும் வந்து இது இருந்தார் அவர் கூட பண்ண அந்த அனுபவம் சிவா சார் கூடயும் அவர் கூடயும் பண்ண அந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைனலி எனக்கு என்னன்னா நிறைய மொழி அடுத்த மொழி அதாவது தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எதுவா இருந்தாலும் அதை இங்கே ரீமேக் பண்ணுறப்போ அதை வந்து நிறைய இயக்குனர்கள் மதன்கார்கையை தான் நாடி வராங்க அது தமிழ் படமாவே எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது சீதாராமன்லாம் அப்படியே உங்களுடைய வரிகள் வந்து உருக உருக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை எப்படி நீங்கள் அந்த இயக்குநர்கள் அந்த உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய பாடல் வரிகள் மூலம் அப்படியே தக்க வச்சிருக்கீங்க தக்க நல்லம்மா வே வேலையை ஒழுங்காக பண்ணுவோம்னா அவங்க திருப்பி வந்து பண்ணுவாங்க அவங்க கூட நல்ல படங்கள் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப அழகான படங்கள் பண்ணுறாங்க எனக்கு தமிழ் மேலே இருக்கிற காதலும் நம்ம தமிழ் மக்கள் மேலே இசை ரசிகர்கள் மேலே இருக்கிற காதல் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ந நல்ல ஒரு படைப்பு வந்து அதே தரத்தோட அந்த இயக்குனர் என்ன நினைச்சாங்களோ அந்த எண்ணம் அப்படி இங்கே கொண்டு வரணுன்றது தான் நான் எப்பவுமே அப்படியே வரிக்கு வரி அப்படியே மொழியாக்கம் பண்ண மாட்டேன் சீதாராமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இருக்கிற மீனிங்க்கும் தமிழில் இருக்கிற மீனிங்க்கும் தொடர்பே இருக்காது எந்த தொடர்பும் இருக்காது பிரம்மாஸ்திரா படத்துலையும் எனக்கு தீ திரியாயின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அந்த பாட்டு ஹிந்தியில் வேற பொருளில் இருக்கும் தமிழில் வேற பொருளில் இருக்கும் எனக்கு இதுதான் வந்து எனக்கு நம்ம அந்த அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு அதை எப்படி நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல தமிழ் பாடலாக அதை நேரடியான ஒரு தமிழ் பாடலாக அவங்க கேட்குற மாதிரி செய்யணுன்றது தான் என்னோடய எண்ணம் உங்களுக்கு எத்தனை மொழிகள் சார் தெரியும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏன்னா அப்படியே இருக்குல்ல அந்த மண் வாசனை தமிழ் ஆங்கிலம் ஓரளவுக்கு மற்ற மொழிகள்லாம் வந்து அப்பப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்பப்ப அங்கே இப்போ அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த மொழிகள் வந்து அங்கே அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசுறதுக்கோ இல்லை எதுவோ கற்றுக்கிட்டு இருக்கேன் சீன மொழி மட்டும் மேண்டரன் மட்டும் கற்றுக்கிட்டேன் ஒரு பீரியடில் ஒன்றரை வருஷம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அப்புறம் பேசலை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லைன்றதுனால அது அப்படியே விடுபட்டு போச்சு அப்போ இப்போ கிரீஸ் போனோன்னா அங்கே க்ரீக் கற்றுப்பேன் எழுத படிக்கிறதுலேருந்து அரப் இது ஈஜிப்ட் போனப்போ அரபிக் கற்றுக்கிட்டேன் அரபிக் படி படிக்கிறதுக்கு அண்ட் பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அங்கே இருக்கிற ஆட்கள் கூட பேசுகிறதுக்கு கம்யூனிகேஷனுக்கு அப்படி தான் அது மாதிரி தான் அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது இருக்கும் ரொம்ப டீப்பாக இந்த மொழியும் தெரியாது ஆனால் அந்த மொழியோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதில் ஓ ஓசை ஒலிகள் எப்படி இருக்கும்ன்றது மட்டும் கற்றுப்பேன் ரொம்ப நன்றி சார் இன்னும் வந்து உங்களுடைய பாடல் வரிகளுக்காகவும் உங்களுடைய வசனத்துக்காகவும் உங்களுடைய படைப்புக்காகவும் வந்து நானும் வெயிட் பண்றேன் தமிழ் ரசிகர்களும் வெயிட் பண்றாங்க இந்த சிவப்பு கமலம் அப்படிங்கிறது மதன் கார்க்கிக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சிறப்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி பார்ட்டி வேறு இருந்தாலும் ஐ பிரிஃபர் போட்டி சொல்லி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா வெரைட்டியான கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அதுக்கு மேல ஸ்டார் லுக் The one and only Bordicelli. Bordicelli and Raphael. Shirts and trousers.